வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் போட்டு தனியாக ஒரு பேனில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றினாக்கா நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் வரமா வரும். நான் ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். அப்பப்போ கொஞ்சமா நம்ம கிளறி விட்டுக்கணும். நம்ம இந்த மாதிரி வெண்டைக்காய் செய்யறதுனால நம்மளுக்கு அந்த வெண்டைக்காயிலுக்கு வளவளப்பு வந்து அதிகமாக இருக்காது, நல்லா இருக்கும். வளவளப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறப்ப எண்ணெய் மட்டும் நம்ம ஊற்றி ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால அந்த வளவளப்பு வந்து போயிடும்னு பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து வேக வேக அந்த நம்ம அந்த வலுவலு நிறுத்தலாம் பாருங்கள், அது மாதிரி வரும். நல்லா பிரச்சு விடுங்க, அப்போதான் வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாது, இல்லைன்னா அது பிடிச்சி பாத்திரத்தில் அப்படியே பிடிச்சிக்கணும். பாருங்க நல்லா வளவளப்பு, இன்னுமே நல்லா இதாக இருக்கும் பாருங்க. எப்படி வளவளவு நிறுத்தும் பாருங்க, ஒரு மாதிரி நூல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இந்த வளவளப்பெல்லாம் நம்மளுக்கு போயிருந்தோம், போக வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நல்லாவே தெரியும், வதங்க வதங்க நம்மளுக்கு வந்து அந்த வலுவலுப்பு வந்து நிறைய இருக்கும். இந்த வலுவலுப்பு போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்காங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு பாருங்க அந்த வலுவலுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. பாருங்க வலுவலுப்பு வந்து அப்பளைய வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த வலுவலுத்தன்மையெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த நூல் மாதிரி வரது போயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம், எடுத்து வச்சு தாளிச்சு விட்டுருங்க. Thank you.
பாருங்க நம்மளுக்கு அந்த வழுவழுப்பு அந்த நூல் மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. இப்போ நாம இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெண்டைக்காயை வந்து இறக்கி வச்சிருங்க. இறக்கி வச்சுட்டு தாளிச்சு விட்டுலங்க பாருங்க, உதிரி உதிரியே நல்லா வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தை வச்சு தாளிச்சுக்கோங்க. நம்ம வறுக்கிற கூத்துன எண்ணெய் விட இப்போ வந்து நம்ம தாளிக்கிற கூத்துற எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பாருங்க இவ்வளோதான் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொறியட்டும். கொஞ்சமாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்து போட்டுருங்க, நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். மிளகாயும் போட்டுட்டேன். இப்போ கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய தக்காளி இருக்குங்காட்டி நான் ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்தோம்னா ரெண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி வெந்துடும், நல்லா வடிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் கல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுக்கு வந்து நம்மளுக்கு கரைஞ்சிடும், தக்காளி வடங்கி வராது, நம்மளுக்கு அது கரைஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் பொரியிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு நாட்டு தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கிட்டு இது வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டுங்கிறதுனால அது பெங்களூர் தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். தக்காளி இப்போ வந்து நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கரண்டி எல்லாமே வந்து வலுவழுங்க இருக்கும். இந்த பாருங்க இப்போ நல்லா இதை நல்லா கலை விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க, ரெண்டு மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம போட்டு வதக்கிறப்ப நம்மளுக்கு அந்த வளவளப்பு வந்து இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வளவளப்பெல்லாம் இதாகிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எப்போ வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்துனீங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு வளவளப்பு வந்துடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது பாருங்க, நீங்கள் டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்க்கறப்ப உப்பு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொடிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தாமல் இருக்கு, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இதை அப்படியே தொலை விட்டுருங்க. போட்டு விட்டு தொலை விட்டுருங்க. அப்படியே கிரட்டி விட்டீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து
வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி. கொஞ்சம் வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுனால சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் வந்து அந்த வலுவலப்பு இருந்தாலும் அப்படியே சாப்பிடுவாங்க. வலுவலப்பு இருந்து சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா அது வலுவலப்பு இருந்தாலும் நான் சாப்பிடுது அப்படின்னு சொல்றேன். நீங்க அப்படியே தாளி கொடுத்து இந்த மாதிரி தாளி கொடுத்துட்டு வெண்டைக்காய் அப்படியே போட்டு வறுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட அது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து இந்த வலுவலப்பு வந்து இருக்காது. பாருங்க எந்த பிசுறு பிசுறாவும் இல்லை. வலுவலு நல்லா பாருங்க. இந்த பொரியல் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வறுவல் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த டிஷ்ல சந்திக்கிறோம். ஓகே, பாய்.